வணக்கம். இன்று நாம் பேசக்கூடிய தலைப்பு ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கிடையான போர், அதன் சார்ந்த பின் விளைவுகள். இப்பொழுது உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா வந்து போர் தொடுத்திருக்கிறது. தன்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி இருக்கிற சிக்கல்களுக்காக உக்ரைன் மீது அது போர் தொடுத்திருக்கிறது. அது தரை மற்றும் வான்வழி மற்றும் கடல்வழி வழியிலே உக்ரைன் நாட்டை ரஷ்ய நாட்டினுடைய படைகள் சூழ்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த சூழலில் இந்தியாவைச் சேர்ந்த பல மாணவர்கள் பல மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் உக்ரைன் நாட்டிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், அதாவது வெளியேற முடியாமல் தவிக்கிறார்கள். பெரும்பாலான மாணவர்கள் மருத்துவ படிப்பிற்காக உக்ரைன் நாட்டிற்கு பயணப்பட்டிருக்கிறார்கள். அங்கே இரண்டாவது மூன்றாவது அல்லது இறுதி ஆண்டு மாணவர்களாக அங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள். பல இன்ஜினியரிங் அதாவது பொறியியல் பட்டம் படிப்பதற்காகவும் அங்கே சென்றிருப்பதற்காக அறிய முடிகிறது. உக்ரைன் நாடு பல ஆண்டுகளாக மருத்துவ படிப்பிற்கான முக்கிய இடமாக இந்தியாவைச் சேர்ந்த ஆந்திர பஞ்சாப் போன்ற பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் படிப்பதற்கான இடமாக அறிய முடிகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் பல மாணவர்கள் தற்பொழுது அங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற சில பிரபலங்கள் கூட அங்கே மருத்துவத்தை படித்ததாக அறிய முடிகிறது. இதற்கான சூழல் என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது இந்த போர் வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கிறது. அந்த மாணவர்களுடைய உயிர் மேலான ஸ்திரத்தன்மையின் மீது நமக்கு எல்லாம் ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் இங்கிருந்து மாணவர்கள் மருத்துவம் படிப்பதற்காக அங்கே செல்கிறார்கள் என்கிற கூறுகளை ஆராய்வதற்காகத்தான் இந்த காணொலியை நான் இப்பொழுது பதிவிடுகிறேன். இங்கே மருத்துவம் படிப்பதிலே சில சிக்கல்களோ பல சிக்கல்கள் பணம் சார்ந்து இடம் கிடைப்பதில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் இருக்கிற போது மருத்துவ கனவோடு இருக்கிற மாணாக்கர்கள் அவர்களது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மருத்துவர்களாக்கி பார்க்க வேண்டும் என்கிறவர்கள் அந்த நாடுகளை நாடி செல்கிறார்கள். மருத்துவம் என்பது அல்டிமேட், அதாவது அது மருத்துவம் என்ற ஒரு கனவாக இருக்கிறது பலருக்கு. அது இந்த சமுதாயம் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு கட்டமைப்பின் உருவான ஒரு இது. ஒன்று மருத்துவர் ஆவது என்பது ஒரு மரியாதையை தருகிறது, அல்லது பணம் பண்ணுவதற்கான வழிகளை கொடுக்கிறது. அப்படி என்கிற பார்வையின் ஊடாகத்தான் இந்த மருத்துவம் பார்க்கப்படுகிறது. மருத்துவ படிப்பிற்காக பல நாடுகளுக்கு விரைவில் மக்கள் போய் சேர்ந்து படிக்கிறார்கள். ஆனால் தற்கால சூழலிலே மருத்துவம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிலையிலே மருத்துவ படிப்போ அல்லது மருத்துவமோ இல்லை என்கிற சூழலை இங்கே இருக்கிற பெற்றோர்களும் பிள்ளைகளும் அறிய மறுக்கிறார்கள். இப்பொழுது வந்து மருத்துவம் பணம் பண்ணக்கூடிய தொழிலாகவும் இல்லை, மருத்துவர்கள் மக்கள் மத்தியிலே வந்து ஏகோபித்த அல்லது ஃபோனினர்ஸ் என்று சொல்லப்படுகிற புனிதத்தன்மை கொண்டவர்களாகவும் பார்க்கப்படுவதில்லை. அதனால் மருத்துவ படிப்பிற்காக பிற நாடுகளுக்கு சென்று பணம் பண்ண முடியும் என்கிற ஒரு கூறுகளாகவோ அல்லது மரியாதை கிடைக்கும் என்கிற கூறுகளிலோ மருத்துவம் படிப்பதற்காக பிற நாடுகளுக்கு பயணப்படுவதை இந்திய மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைப்பது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. உங்களிடம் இருக்கிற அத்தனை பணத்தையும் கொட்டி தன்னுடைய பிள்ளையை மருத்துவமாக்க வேண்டும் என்ற ஒரு பெற்றோர் நினைக்கிறதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அது இருக்கிற ஊடாலே இருக்கிற சிக்கல்களை குறித்தும் அவர்கள் மீது நீங்கள் செலவழிக்கிற தொகையை திரும்ப பெறுவதிலும் இருக்கிற சிக்கல்களையும் குறித்தும் நீங்கள் ஆராய வேண்டும். இப்பொழுது மருத்துவம் பணம் பண்ணுகிற ஒரு தொழிலாக இல்லை, இப்போ மருத்துவம் மட்டும் போதுமானதாக இருக்கிற ஒரு MBBS என்கிற ஒரு முதல்நிலை பட்டம் மட்டும் போதுமானதாக இல்லாமல் இப்பொழுது முதுகலை அதை தாண்டிய ஸ்பெஷலைசேஷன் என்று சொல்லப்படுகிற தனித்துவம் மிக்க படிப்புகளும் MD DM மேற்கொண்டு தனித்துவமான படிப்புகளை அவசியமாக இருக்கின்றன. இங்கே கூடச்சுவதற்கோ அல்லது ஒரு தனித்துவத்தை பெறுவதற்கோ அல்லது பணம் பண்ணுவதற்கோ, அதனால் மருத்துவத்தை நீங்கள் வந்து பெறுவதற்காகவோ அல்லது தேடி ஓடுவதனாலோ தான் இந்த சிக்கல்களும் இந்த தகவல் இந்த பெற்றோர்களும் அந்த பிள்ளைகளும் இந்த சிக்கல்களை மாற்றி முடிக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் மருத்துவம் சார்ந்த சிந்தனைகளை அனைத்து பெற்றோர்களும் பிள்ளைகளும் படிக்கிற பிராயத்தில் இருக்கிற இளம் மாணாக்கர்களும் கூர்ந்து கவனித்து இங்கே இருக்கிற ஒரு படிப்பை இந்த படிப்பினையும் படித்துவிட்டு இங்கே தொழிலை செய்ய முடியும். பிற மாநிலத்தில் இங்கே வந்து கோலோச்சுகிற பல தொழில்கள் இங்கே இருக்கிற பொழுது நாம் ஏன் பிற நாடுகளுக்கு ஓடி பணத்தை செலவு செய்து ஒரு மருத்துவத்தை படிக்க வேண்டும் என்பதை எல்லோரும் ஆராய வேண்டும்.